सेवां कृते पर्यन्ता एते राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भ्रतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीशैल वंशात्म विरामहस्य श्रीवासदूरे करुणैकपात्रम् श्रीदेवनाथार्य कृपातबोधं रामानुजार्यं गुरुवर्यमीडे। श्रीमच्छीशील वंश्यादनक गुरुमणे नीलमेखाख्य सूरे तातात्वेयादवाप्तश्रुतिशिखरयुगं साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात्तात सूरे निजफिरसहजादातमन्तप्रधानं श्रीपुन्नारायणाख्यम् शतमुखकुलजं भावये याजूकम्। पितामहस्यापि पितामहाय प्राचेत्प्रसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ताद्। भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुवज्ञमजयहृदपृथिव्यां प्रथितो राघवपादुकाप्रभावः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखं वन्दे वाल्मीकिकोकिलम् मनोजवं मारुतितुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतं वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं क्षीरापदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् आख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् श्रीरघुनन्दन वरब्रह्मणे नमः। भरतं रामर सन्धिच्चु அவரிடத்தில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து சேவிச்சு பிரார்த்தனை பண்றார். இத்தனை சேனைகளோடையும் மந்திரிமார்களோடையும் பட்டணத்து ஜனங்களோடையும் நான் உம்மா பிரார்த்தனை பண்றேன். ஏபிஷ்டு சச்சிவீ சுவார்த்தம் சிரசா யாச்சோமயாம் பிராத்து சிஷ்யத்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. நான் உன்னுடைய தம்பியாக உடன் பிறந்தவனாக இருந்துருக்கேன், உனக்கு சிஷ்யனாக இருந்துருக்கேன், உன்னுடைய அடிமையாக இருந்துருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு நேர் அனுகிரகம் பண்ணணும். ததிதம் சாஸ்வதம் பித்ரியம் சர்வம் சச்சிவ மண்டலம் போஜிதம் புருஷன் அதிக்கிரமித்து முருகசி. நம்மளுடைய அப்பாவுனுடைய மந்திரி மண்டலம் முழுக்க முழுசா உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றா. நீ மறுபடியும் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், சிம்ஹாசனத்துல எழுந்தருள் இருந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார். இத கேக்குறார், நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா ஒரு விஷயம் நீ யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. நான் ஒன்ன எதுவுமாவே தப்பாவே நினைக்கல, நதோஷம் தொய்புசாமி சூஷ்ம பரிசோதனா நஜாபி ஜனனியும் பால்யாத்து தொம்பிகரிசித்து மறுகதி. இப்போ உங்க அம்மாவையும் நீ கோச்சிக்காத, ஒன்னிடத்துலயும் தோஷம் இல்ல, ஆனா எனக்குன்னு ஒண்ணு சொல்லி சொன்னார, அது பிரகாரம் நான் பண்ணணும். அந்த நம்மளுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துருக்கா, எனக்கு வனேவா சீரவாசனம் சௌமிய கிருஷ்ணாஜினாம்பரம் ராஜ்யவாபி மகாராஜோ மாம்பா சைகுமீஸ்வரா யாவத் பிதர் தர்மஜா கௌரவம் லோகமுஸ்கிருதே தாவத் தர்மகதாம் சிரேஷ்ட ஜனன்யாம் அபி கௌரவம் ஏகாபியாம் தர்மசீலாபியாம் வனம் கச்சேதி ராகவா. அவ ரெண்டு பேரும் என்ன பார்த்து நீ காட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னா, ஸ்வயாராஜ்யம் அயோத்தியாயாம் பிராப்தவியம் லோகசத்கிருதம் வஸ்தவியம் தண்டகாரண்யே மயா வல்கல வாசுதா. நீ அயோத்தியில ராஜாவா இருந்து ஆளணும்னு ஒன்ன சொல்லிருக்கா, என்ன தண்டகாரண்யத்துல மறவரு தரிச்சுண்டு வாசம் பண்ணணும்னு சொல்லிருக்கா. அந்த மாதிரி இருக்கச்சே அவளுடைய வார்த்தையை மீறி நான் எப்படிப்பா வர முடியும், ஆகையில நீயே போய் ராஜ்யசாசனம் பண்ணுன்னு சொல்லி ராமர் நல்லதனமா சொல்றான். அவ மறுபடியும் ராமர் சொல்றத பரதன் ராமனிடத்துல பிரார்த்தனை பண்றாராம். இது எதனா ஒரு நல்லதா இருந்துருக்கா, எங்க அம்மா ஏதோ ஆசைப்பட்டு அவசரப்பட்டு ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டா. நம்ம இக்ஷாக்கு வம்சத்துல ஜேஷ்டே புத்திரே ஸ்தித்தே ராஜான கனியான் பவேன் இருப்பகாம். யாரானா பெரிய பிள்ளை இருக்கச்சே மூத்த பிள்ளை இருக்கச்சே
இளைய பிள்ளை போய் எப்பயானா எங்கேயான ராஜாவா இருந்திருக்காளா நம்ம வம்சத்துல? ஆகையால நான் சொல்றேன், இப்ப நீர் ராஜ்யசாசனம் பண்றதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு, அதனால நான் சொல்றேன். ராஜானம் மானுஷம் பிராகு தேவத்தை சமத்துவமா இது தர்மார்த்த சகிதம் விரத்தம் ஆகுற அமானுஷம். ஆகையால நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டு இப்போ ராஜ்யம் ராஜா இல்லாமல் அநாதையாக இருந்துருக்கு, அநாதமாக இருந்துருக்கு. ஆகையால இப்ப நீ ஏத்தண்டு ராஜ்ய சாசனம் பண்ணணும். அதோடு நாங்கள்லாம் வந்து ராஜா தகப்பனாருக்கு வேண்டிய உதகதானம்லாம் ஏற்கனவே பண்ணிட்டோம். உத்திஷ்ட புருஷவியாக்கியம் கிரேதா முதகம் பிதுகு அகம் சாயஞ்ச சத்ருக்னா பூர்வமேவ கிருத்தோதகு. நானும் இந்த சத்ருக்னனும் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணிட்டோம். அப்பாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இது எல்லாம் உதகதானம்ன்றது. பிரியேணக்கில தத்தம் ஹி பிதலோகேஷு ராகவா அக்ஷயம் பவதி தியாகோ பவாச்சே பிதக்ரியா. இது அழிவல்லாததாக இருந்துருக்கிறது, பித்திருக்களுக்கு பண்றதுன்றது இருக்கு, அதுதான் சாஸ்வதமாக இருந்துருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எழுந்து ராஜா தசரதருக்கு கர்த்தவியமாக இருந்துருக்கிற உதகதானத்தை பண்ண வேண்டியதுன்னு பாரதம் சொல்றாராம். கேட்ட உடனே ராஜா சொர்க்கம் போயிட்டேன்னு கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப துக்கிதராகிட்டாராம். அதையும் எதனால போயிட்டே, ராமர் காட்டுக்கு போயிட்டதுனால அவர் போயிட்டே. அப்போ ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். கிண்ணு தஸ்து மயா காரியம் துர்ஜாத்தேன மகாத்மனா யோ மிருதோ மம சோகேன சமயா நத்து சம்ஸ்கிருதா. என்னுடைய சோகத்தினால, அதாவது நான் காட்டுக்கு போயிட்டேன்ற சோகத்தினால அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டே. ஒரு பெரிய பிள்ளையா இருந்துருக்கவனுக்கு அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்றது அவனுடைய கடமையா இருந்துருக்கு. அந்த காரியமும் நான் பண்ண முடியாத போயிட்டேன். அஹோ பரத சித்தார்த்தா ஏன ராஜா துவயானகா சத்ருக்னேனு சர்வேஷு பிரேதகிருத்தியேஷு சத்கிருத்தா. அப்பாவுக்கு அந்த ஈமச்சடங்கு பண்றதுன்றது பிள்ளைகளுக்கு அது பெரிய பாக்கியம். அத சொல்ற பரதா, உனக்கும் சத்ருக்னனுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுதே. நான் இனிமேல் அங்க போய் 14 வருஷம் கழிச்சு மாத்திரம் போய் யார் என்ன அப்பா குழந்தை ராமான்னு யார் என்ன கூப்பிடுவா? நான் யாருக்கோசரம் அந்த இடத்துக்கு, அந்த இடத்துக்கு அயோத்திக்கு நான் போகணும்? இனிமே அங்க போகணும்னு எனக்கு தோணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப பக்கத்துல சீதை இருந்துருக்கான். சீதை இடத்துல ராமர் சொல்றான், அம்மா சீதை உங்க மாமனார் பரவாயில்ல சொர்க்கத்துக்கு போயிட்டேர், லக்ஷ்மணா நம்ம அப்பா போயிட்டேர் அப்படின்னு அவள்கிட்ட எல்லாம் சொல்றாளாம். இப்படி சொல்லச்சு இப்ப பக்கத்துல இருந்துருக்கலாம். சாந்தயித்வாத் தாம் ராமா ராமஹா ருததீம் ஜனகாத்மஜாம் உவாச்ச லக்ஷணம் தத்ர துக்கிதோ துக்கிதோ வச்சாராம். சரி இனிமேல் என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு, நாம பண்ண வேண்டியது பண்ணுவோம். ஆனைய லக்ஷணா நீ ஒரு காரியம் பண்ணு, ஜலக்கிரியார்த்தம் தாத்தஸ்யா கமிஷ்யாமி மகாத்மனா. இங்க மந்தாக்கினி நதி போயின்னு இருக்குது. இந்த மந்தாக்கினி நதியில அப்பாவுக்கு நாம பண்ண வேண்டிய கிரியைகள்லாம் நாம பண்ணிடுவோம். நீ இங்குதி புண்ணியாக்கம் புங்க மரத்து புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு நீ கொண்டு வா. நாம எது சாப்பிட்றோமோ அதுதானே அவளுக்கும் கொடுக்க முடியும். ஆகையால இங்க என்ன கிடைக்கிறதோ அதை தானே பண்ண முடியும். அத்தை கொண்டு வா. அது மாத்திரம் இல்ல, இப்போ தீசா மாடுறதுக்காக அதுக்குன்னு உண்டான ஒரு வஸ்திரத்தையும் கொண்டு வா. சீதா மின்ன போட்டோம், அப்புறம் நீ போ, அப்புறம் நான் ஒன்னத்துன்னு சொல்றேன். இது பித்திருக்கிரியில வரைச்சு கனிஷ்டபூர்வகமாக பிரதட்சண பிரணாமாதிகள்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி மின்ன லக்ஷ்மண பண்ணட்டும், அப்புறம் தான் பண்றேன்னு பித்திருக்கிரியில சொல்லச்ச. அப்போ சுமந்திரர்லாம் பார்த்துட்டு இருக்காளாம், எல்லாம் பார்த்துட்டே இருக்குச்சு. அந்த மந்தாகினி நதியில தீர்த்தம் ஆடிட்டு தெற்கு நுனியாக தர்பத்தை போட்டு இந்த திட்டங்கள்லாம் பிரதானம் பண்றேராம். ஐங்குதம் பதரையர் மிஸ்ரம் பிண்ணியாக்கம் தர்பசம்ஸ்தரே நிசராமஹா சுதுக்கார்த்தா ருதன் வச்சனம் அப்ரவீத் இதம் புக்ஷ மகாராஜா பிரீதோ யதசனாவயம் எதன்ன புருஷோ பவதி ததன்னா ஸ்துசு தேவதாஹ ததஸ்தேனைவ மார்க்கேண பிரத்யுத்தேரிய சரித்தடாதி ஆருரோஹ நரவியாக்ரஹ ரம்யசானம் மகீதரம் யதன்னஹா புருஷோ பவதி நாம எதை சாப்பிட்றோமோ அதுவேதான் ததன்னா ஸ்தசு தேவதாக அதுதான் அந்த தேவதைகளுக்கு அவ பூஜிக்கிற தேவதாக இருக்கும். நீ பித்திருத்தத்தை அடைஞ்சிருக்க,
உமக்கும் நாங்க என்ன இந்த காட்டுல என்ன சாப்பிடுறோமோ அதுதான் கொடுக்க முடியறது. ஆகையால இதை ஏத்து அனுகிரகம் பண்ணணும் என்பதாக சொல்லி பிரார்த்திச்சுண்டு அங்க அந்த ராஜா தசரத சக்கரவர்த்திக்கு பண்ண வேண்டியதாக இருந்திருக்கிற ஈம கடங்குகள்லாம் சடங்குகள் மொத்தத்தையும் முடிச்சுட்டு மேல வரையறான் தேத்தாமாடிட்டு மறுபடியும் சித்திரக்கூட்டத்துல அந்த இடத்துல மலையில ஒரு பர்ணசாலை பக்கத்துல வந்துடுற ராமர் சீதை லக்ஷ்மணர் இவா மூணு பேரும் வசிஷ்டர் கௌசல்ல எல்லாம் அழைச்சுண்டு கீழே இவ்வளவு நாளையா கீழே இருந்த ராமர் இங்கதான் இருப்பார் அவரை போய் பார்க்கலாம் வார்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவாள் எல்லாம் அழைச்சுண்டு வரையறான். அந்த கௌசல்ல சுமித்ரா கைகேயி எல்லாரையும் அழைச்சுண்டு வரையறான். எந்த இடத்துல ராமர் இருக்கே தெரியலையே தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்க அந்த மந்தாகினி கரைய பாக்குறா. மந்தாகினி கரையில வரைச்ச இத சுமித்தே புத்திரத்தே சதான் ஜல மதந்திரிதா ஸ்வயம் ஹரதி சௌமித்ரி மம புத்திரஸ்ய காரணாத்ன்னு இந்த மந்தாகினி நதியிலேருந்து மலை மேல் மந்தாகினி நதி கீழே ஓடின்றது. மலையில ராமரும் சீதையும் இருந்துருக்கா. இந்த ராமனுக்காக இந்த கீழே ஓடுற நதியிலேருந்து லக்ஷ்மணர் சுமித்ர வம்புள்ள ராமனுக்காக என் பையனுக்காக தீர்த்தத்தை எடுத்து போறான்னு தெரியறது. இங்க இருந்து பார்த்தாக்கா என்ன பாக்கியம் பண்ணிருக்கான்னு பிராத்துஹு யதர்த்த ரஹிதம் சர்வம் தத் கர்ஹிதம் குணைஹி அத்தியாயம் அபிதே புத்திரா கிளேசான் கிளேசானாம் அத்தோசிதா. அவனும் ராஜபுத்திரம் தானே, லக்ஷ்மணன் இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை அவன் படுறானே அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல, ராமனுக்காக பண்றதுனால அவனுக்கு ஒரு கைங்கரிய ஸ்திரீன்றது ஏற்படுறதுன்றது இந்த இடத்துல சொல்லப்பட்டதாக ஆகிறது. இது கொஞ்சம் தூரம் போய் பார்க்கறாளாம். அந்த இடத்துல பார்த்தோம்னா தெற்கு நுனியா தர்ப்பங்கள்லாம் போட்டு அதில் இங்குதி புண்ணியாக்கத்தினால இங்குதி புண்ணியாக்கம் அதாவது புங்கம் புண்ணாக்கு புங்க மரத்து புண்ணாக்குனாலையும் பத்ரி இழந்த பழத்தையும் போட்டு அங்கே இதெல்லாம் வச்சிருக்கு. இது பார்க்குறாளாம். இவா ஓஹோ இப்போ ராமருக்கு இப்போ தான் சமாச்சாரம் தெரிஞ்சிருக்கு தசரதர் போயிட்டேன்றதுனால இந்த தசரதர் போயிட்டேன்றதுக்கு உதகதானம்லாம் பண்ணியிருக்கேன். எத்தனை ராமஹா பிசு தத்யாதி இங்குதி க்ஷோத மிருத்யமானு ராமேண இங்குதி புண்ணியாக்கம் பிசுத்தம் சமீட்சமே கசன் துக்கேன ஹிருதயம் மஸ்போட்டதி சகசிரதா ஸ்ருதிஸ்து கல்வியம் சத்யா லௌகிகி பிரதிபாதிமே. வேதத்தில் சொல்லியிருக்கு இந்த மாதிரி எதன்னா புருஷோ பவதி ததன்னா ஸ்வத்து தேவதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது இந்த இடத்துல பிரத்யக்ஷமாக சத்தியமாக ஆறுதுன்றத பார்க்கச்சு எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்கு. அதுலேயும் பாரு எப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கு எந்ததெல்லாம் கொடுத்து பக்ஷம் போஜனெல்லாம் கொடுத்து அவருக்கு பண்ண வேண்டிய சிரார்த்தத்தை ஒரு இங்குதி புண்ணியாக்கத்தை கொண்டு பண்ணுறேன்னாக்கா இது என்ன பாப்பம் தெரியலையே எனக்கு என்ன கஷ்டதசடாப்பா அப்படின்னு கௌசல்யா சொல்லிக்கிறாளாம். இப்படி சொல்லிண்டு அங்கே ராமர் இருக்கிற இடத்துக்கு போற ராமர் அவளை பார்க்குறே தாசாம் ராமஹா சமுத்தாய ஜக்ராக சரணாம்பூஜான்னு அவர் எழுந்து வந்து அவள் திருவடிகளை பிடிச்சிட்டு விழுந்து சேவிக்கிறேராம். சீதா பிராட்டியும் அதே மாதிரி பண்ணுறாளாம். அந்த காட்டில் இருக்கிற சீதா பிராட்டியை பார்த்து கஷ்டப்படுறாளாம். வைதேகராஜன்யசுதா ஸ்னுஷா தசரதசுதா ராமபத்னி கதம் துக்கம் சம்பிராப்தா விஜனேவனே. மூணு அடைமொழி போடுறா சீதா பிராட்டிக்கு. யார் இவ் சாதாரண ஒன்றும் இல்லாதவளாயுவோ ஜனக மகாராஜாவருடைய குமாரத்தி. சரி போயிருக்கிற இடம் சேர்ந்துருக்கிற இடம் எதனா ஒன்றும் இல்லாத இடமா? தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பங்கு. யார் கணவன் சாதாரண பட்சம்னா ராம பத்னி. அப்படிப்பட்டவள் கதம் துக்கம் சம்பிராப்தா விஜனேவனே. இந்த மனுஷாலே இல்லாத இந்த காட்டிலே உள்ள இருந்திருக்காளே என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படி சொல்லிட்டே இருக்காளாம். இப்படி எல்லாம் ஆனதுப்பாடு இவெல்லாம் பேசிட்டே இருக்கே ராத்திரி ஆயிடுத்து மறுநாள் கார்த்தால எழுந்துக்க எந்த விற்பாடு கார்த்தால எல்லாம் மந்தாகினியில போய் எல்லாரும் தீர்த்தம் ஆடிட்டு கார்த்தால பண்ண வேண்டிய சந்தியாவனங்கள்லாம் பண்ணிட்டு அப்போ போடுறான். அப்போ பரதன் சொல்றான் பரதஸ்து சுகன் மத்தியே ராமம் வச்சனம் அப்ரவீத்து சாந்திதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் அம்மா தத்ததாமி தவைவாகம் பூங்க ராஜ்யம் அகண்டகம். எங்கள் அம்மாவுண்ட எல்லாம் சொல்லிட்டேன் நான், அவள் எனக்கு கொடுத்ததாக இருந்துருக்கிற இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன் நான், நீ இத்த யதாசாஸ்திரம் அனுபவிக்க வேண்டியதுதான்.
ஆகையால இந்த உலகத்துல நீ நீதான் ராஜாவா இருக்கணுமே தவிர நான் ராஜாவா இருக்கக்கூடாது. ஆகையால ஒன்னு நான் ராஜாவா இருக்கும்படியாக பிரார்த்தனை பண்றேன், அயோத்திக்கு வந்துடும் நேர் என்பதாக சொல்றார். இந்த பரதனுடைய வார்த்தை மொத்தத்தையும் முழுசா கேட்டுட்டு ராமர் பரதனை ஆஸ்வாசப்படுறாராம். நாத்மனஹா காமுகாரோஹி புருஷோயம் ஈஸ்வரஹம் இதச்சே இதரச்சே ஏனம் கிருதாந்தஹா பரிகர்ஷதி சர்வே க்ஷயாந்தா நிஜயாஹா பதனாந்தாஹா சமுச்சயாஹா சயோகா விப்ரயோகாந்தா மரணாந்தஞ்ச ஜீவிதம். லோகத்தில் எதுவுமே நிலை இல்லாததுப்பா, எதுவுமே நிலை அதாவது எதுவுமே நிலையாக இருக்கிறது இல்லை, எல்லாமே நிலை இல்லாததுதான். சர்வே க்ஷயாந்தாக நிச்சயாக இது எல்லாம் பணம்லாம் நிறைய குவிச்சு வச்சிருக்கோம், இவ்வளோ வச்சிருந்தாக்கா என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கும் தெரியாது மொத்தம் போயிட போகிறது. மேலே போகிறது போகிறதெல்லாம் எதுக்காகனா கீழே வர்றதுக்காக தான் மேலே போகிறதுன்றது. சயோகம் விப்ரயோகாந்தாக சேர்றதுன்றது பிரிவுக்கு தான் சேர்றதுன்றது. மரணாந்தஞ்ச ஜீவிதம், ஜீவிதம்ன்றது மரணாந்தம் தான். ஆகையில ஒவ்வொரு நாளைக்கு பகலும் ராத்திரியும் போயிடுச்சுன்னு யாரா நம்ம கஷ்டப்படுறோமா? கஷ்டப்படுறது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம ஆயுசும் குறைஞ்சு போயிட்டு இருந்துட்டு இருக்கு. இதுக்காக எல்லாம் கஷ்டப்படுறதுன்றது இல்ல, தப்பு இல்ல. ஆகையால இப்போ என்ன பண்ற, ராஜாக்க சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னுட்டுலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம், இது ஏதோ ஒரு இயற்கையில நடந்துட்டு இருக்கிறதுதான் இது. ஆகையால ராஜான்ற பேர் என்ன, எல்லாரையும் பரணம் பண்றதுனால பிரத்யானாம் பரணாத்து சமயக் பிரஜானாம் பரிபாலனாத்து அர்த்ததானாச்ச, இந்த பணத்தை நிறைய பாரி வழங்குறதுனால ஜனங்கள் எல்லாம் பரிபாலனம் பண்றதுனால சேவைகள் எல்லாம் பரணம் பண்றதுனால தான் ராஜான்ற பெயர் ஏற்படுறது. அந்த காரியத்தை நீ அவசியம் பண்ணணும். ஆகையால அப்பா போயிட்டேன்னு எல்லாம் ஒன்னும் சொல்லாத. இதுக்கு ராஜா ஒன்ன நிர்தேசம் பண்ணிருக்க, ஆகையால நீதான் போய் அதை ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். இத சொல்றான் அவர். இப்படி சொன்னதெல்லாம் கேட்டாலும் மகேதே எவ்வளவு சொன்னாலும் கேட்கலையாம். சஸ்வஸ்தோபவ சோகோ யாத்வா சாவசதாம் புரியும் ததா பித்ரா நியுக்தோசி பசினா வததாம் வர. நமக்கெல்லாம் கட்டளை இடுவராக இருந்திருக்கிற ராமபிரானாலே அதாவது தசரத சக்கரவர்த்தியானாலே ஆஜாபிக்கப்பட்டவராக நேர் இருக்கே, ஆகையால நீ அவசியம் அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ராமர் உபதேசம் பண்றாராம். மறுபடியும் இந்த பரதன் அதையே சொல்றாராம், இவ்வளவு சொன்னா கூட பரதனுக்கு நான் அயோத்தியைக்கு போக மாட்டோம் தானே, ஒன்னு விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னா. எல்லாருமே ஒன்னதான் ராஜாவாக இருக்கிறதுக்கு விரும்புறா. பௌர ஜானபதான் சர்வாஸ்திராத்தும் சர்வமிதம் பவானு கொஜாரண்யம் கொஜக்ஷாத்திரம் கொஜட்டாக கொஜபாலனம் ஈதிருஷம் வியாகதம் கர்மா ந பவான் கர்த்தமர்ஹசி. இப்படி விபரீதமான காரியத்தை நீர் பண்ணக்கூடாது. நீர் தான் ராஜாவா இருக்கணும்னு ஜனங்கள்லாம் ஆசைப்படுறதுனால நீர் தான் ராஜாவா இருக்கணும், ஆகையால அவசியம் நீ வரணும் என்பதாக பிரார்த்தனை பண்றாளாம். அத்ய தத்திர பவந்தஞ்ச பிதரம் ரட்ச கில்பிஷம் சிரசாத்வாபியாச்சேகம் புருஷ கருணாமயி பாந்தவேஷு சர்வேஷு என்பதாக சொல்றாராம். என்ன நீ ரட்சணம் பண்ணணும், ஆகையால எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக நீர் அவசியம் வரணும் என்பதாக பிரார்த்தனை பண்றாளாம். இவ்வளவு தூரம் சொன்னாலும் ராமர் ஒன்னும் கேட்கறதே இல்லையா. நீ சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. உபபன்னம் இதம் வாக்கியம் எத்தமேவ மபாஷதாக ஜாத புத்திரோ தசரதாத்து கைகேயாம் ராஜசத்தமாத்து. நீ தசரதருடைய குமாரனா இருக்கிற அப்படின்னால உன்னிடத்திலேந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது, இது ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. ஆனா நீ தான் உன்னுடைய ராஜ்யம், ராஜா நமக்கு கட்டளை இட்டது உனக்கு ராஜ்யம் எனக்கு வனம். ஆகையால துவம் ராஜா பரத பவம் பவ ஸ்வயம் நராணாம், நீ நகரத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நீ ராஜாவா இரு, நான் காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கும் இங்க இருக்க மரம் செடி கொடிகளுக்கும் நான் ராஜாவா இருந்துட்டு இருக்கேன். வன்யானாம் அகமபி ராஜரான் மிருகானம் கச்சத்துவம் புறவர மத்திய சம்பிரகிருஷ்டகாம் சம்கிருஷ்டகா துவம் அகமபி தண்டகான் பிரவேட்சே
உன்னிடத்துல ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சிட்டு நீ ராஜ்யசாசனம் பண்றேன்ற சந்தோஷத்தோட நான் தண்டகாரண்யத்துக்கு போறேன், நீயும் தண்டக ராஜ்யத்துக்கு போயிட்டு சந்தோஷமா ராஜ்யபாரத்தை பண்ணு. லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்க, பிள்ளையா இருக்கிறவா அப்பாவருடைய எண்ணத்தை ஈடேற வேண்டும், நடத்தி வைக்க வேண்டும்ன்றதான் சாசனம் சொல்லிருக்கு. நம்ம அப்பாவுனுடைய எண்ணம் நீ ராஜ்யசாசனம் பண்ணணும், நான் காட்டுக்கு போனோன்ற எண்ணம் தான். இது சாஸ்திரத்திலயும் என்ன சொல்லிருக்கு, ஏஷ்டவ்யா பகவ புத்திரஹா குணவந்தோ பகுஸ்ருதாக தேஷாம் வை சமவேதானாம் அபிஷ்டித்து கயாம் பிரஜேதி ஏவம் ராஜரிஷய சர்வே பிரதீதா ரகுநந்தனா தஸ்மாத் திராகி நரசிரேஷ்ட பிதரம் நரகாத் பிரபு. நிறைய பசங்களை பத்துக்கணும், அவள்லாம் நல்லா படித்தவாளாகவும் நல்ல குணவாளாகவும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அவ எல்லாரும் போகட்டா கூட யாரானா ஒத்தரான கையைக்கு போய் சிராதம் பண்ணாள்னாக்க அந்த பித்திருக்கள் நரகத்திலேருந்து திராணம் ரட்சணம் பண்றான்னு சாஸ்திரம் சொல்லப்படுற. நீயும் வந்து அவளுடைய புத்திரன்ற பேரு ஜீவித காலத்துல அவ சொல்றத செய்யறது, அவ சொன்ன காரியத்தை அதுக்கப்புறமா அவளுக்கு பித்திருக்காரியத்தெல்லாம் சிரத்தையா பண்றது, அப்படி புண்ணா அதாவது புண்ணு சொல்லக்கூடிய ஒரு நரகத்திலேருந்து ரட்சணம் பண்றது தான் அதுக்குதான் புத்திரன்ற பேரு உடையத்துக்கு. நீயும் புத்திரன்ற பேருக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், தண்டகாரண்யத்துக்கு போயிட்டு வரேன்னு அவர் உபதேசம் பண்றாராம். இவ்வளோ உபதேசம் பண்ணிட்டே இருக்கச்சே இதெல்லாம் கேட்டுருக்காராம் ஜாபாலி. ஜாபாலின்னு ஒரு மகர்ஷி, அவர் ராமாயணத்துல நாஸ்திகவாதத்தை சொல்றார். அவர் பாகவதத்துல ஒரு இடத்துல நாஸ்திகவாதம் வருது, ராமாயணத்துல ஒரு இடத்துல நாஸ்திகவாதம் வருது. ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராமனிடத்துல இத நாஸ்திகவாதத்துல சொல்றாரு. பாகவதத்துல எந்த இடத்துல நாஸ்திகவாதம் வருதுன்னு கேட்டாக்க கோவர்தனோத்தாரண காலத்துல அப்ப நாஸ்திகவாதம் பெருமாளே சொல்ற மாதிரி சொல்ற. அந்த கோவர்தன கிரிய எல்லாரும் பூஜனை பண்ணணும்னு சொல்லச்சு, இவெல்லாம் இந்திரனுக்காக மழை கடவுளாக இருந்துருக்கிற இந்திரனுக்காக விழா எடுத்துருக்கச்சு, யாரை யார் கண்டா நமக்கு எது பலனை கொடுக்கறதோ அதுதான் பலனமே தவிர இந்திரன் மழை கொடுத்தான்னு யார் சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாஸ்திகவாதத்தை கண்ணன் பண்றாருங்க. இங்க ராமனுக்கு ஜாபாலி ஒரு நாஸ்திகவாதத்தை சொல்றாராம். அவர் ராமா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஏன் வரமாட்டேன்ற, நான் சத்தியத்துல பிரதிஷ்டிதமாக நான் இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன் என்பதாக சொல்றேன். யார் பார்த்தா சத்தியம், இந்த ரூல் எல்லாம் போட்டது யாரு இதுதான் கேக்குற. ஆஸ்வாத யந்தம் பரதம் ஜாபாலி பிராமணோத்தமான் உவாச ராமம் தர்மஜம் தர்மாபேதமிதம் வஜஹாம். தர்மஜம் ராமம், தர்மத்தை அறிந்தவராக இருந்திருக்கிற ராமனிடத்திலே உவாச்சா சொன்னார் தர்மாபேதம் இதம் வச்சகா, தர்மத்திலிருந்து நழுவியதாக இருந்திருக்கிற இந்த வார்த்தையை சொல்றாராம். சாது ராகவம் ஆபூத்தே புத்தி ஏவம் நிரஸ்திகா பிராகிருதஸ நரசேவ சாரிய புத்திஸ்தே தபஸ்வினா. என்னப்பா சொல்ற, நான் பிதிருவாக்கிய பிரபாலனம் நாம ரெண்டு பேரும் பண்ணணும், பரதனுக்கு ராஜ்யசாசனத்தை பிதிருவாக்கிய பரிபாலனை அவன் பண்றான், நான் காட்டுக்கு போறதுக்காக நான் பண்ணணும், காட்டுக்கு போறதுதான் பிதிருவாக்கிய பரிபாலனும், இது நம்மளுடைய தர்மம்னு சொல்ற. யார் தர்மத்தை யார் பார்த்தா, யார் யாருக்கு பிள்ளை யாருக்கு அப்பா, இது என்ன சொல்லிருக்கு. என்ன கக்கசிய புருஷோ பந்து கிமாப்பின் கசிக்கேன சித்தி அப்படின்னாரு. யாருக்கு யார் பந்து, யாரால என்ன அடையப்படுகிறது, ஏகோகி ஜாயத்தே ஜந்துக்கு ஏகேவ வினசதி. ஏதோ ஒரு ஒரு சங்காத்தம், சில வஸ்துக்களுடைய சங்காத்தினால ஒருத்தம் உருவாராம், சில வஸ்துக்களுடைய அந்த சங்காத்தம் குலையறதுனால மரணம் அடைகிறான். இவ்வளவுதான் லோகத்துல நடக்கிறதே தவிர உற்பத்தி அழிவுன்றது ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இப்ப சயின்டிபிக்கா சொல்ற. இது ஒரு சமயத்துல அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தேன். ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கச்சு அன்னைக்கு ஒரு அதிகரண விசாரணை நடந்தது, சதஸ் நடந்து பரவகோட்ட சுவாமி எழுந்தொழியிருந்தார். அந்த அதிகரண விசாரம் நடந்தது, அந்த ஸ்ரீபாஷத்துல அதிகரண விசாரம் நடக்கச்சு. என்னன்னாக்க ஜீவாத்மா நம்ம சரீரத்துல எந்த இடத்துல இருந்துருக்கு அப்படின்னு, ஹிருதயத்துல இருந்துருக்குன்னு எல்லாம் சொல்றது. சரீரத்துல எங்க வேணா இருக்கலாம், அது முக்கியமான இடமாக
ஹிருதயத்தை வச்சிருந்து அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில சில சமயத்துல மூர்த்தனியில தலையில இருந்துட்டு இருக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கு. இந்த ஜீவாத்மாவுடைய இருப்பிடம்ன்றது ஹிருதயம் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் சுவாமியை தண்ட சமர்ப்பிக்கிறதுக்காக, பரவகோட சுவாமி ஆண்டவனை தண்ட சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு டாக்டர் வந்தார். டாக்டர் வந்திருக்கே அப்பதான் சாயங்காலம் தான் இதை பத்தி விசாரம் நடந்திருந்து. இந்த விசாரம் நடந்ததுனால அந்த டாக்டர் பெரிய சர்ஜன். அவர் ஏதோ அவரை பத்தி அவர் சுவாமி அப்ப கேட்ட சாயங்காலம் என்னமோ விசாரம் பண்ணிருந்தவன் இவர் கேட்டா திரும்பி இவர் பிரத்யட்சமா பாத்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹிருதயத்தெல்லாம் அவர் ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்றவரவ, இந்த ஹிருதயத்தை மாத்தி வச்சு இன்னொரு புது ஹிருதயத்தையே வைக்கிறவரவ, அவர் ஹிருதயத்துல தான் ஆத்மா இருக்குன்னு சொல்றால நீங்கெல்லாம் இந்த காரியம் பண்றீங்களா, இது என்ன பண்றங்க, எப்படி தெரியுது ஆத்மா எங்க போறது, என்ன சமாச்சாரம் தெரியலையே அப்படின்னா, இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இது ஒரு மிஷின் மாதிரிதான் உடம்போ, இந்த ஹிருதயம் சில காரியங்கள் பண்றது, அந்த ஹிருதயம் பண்ற காரியங்களை இன்னொரு ஒரு கருவியில ஒரு தாற்காலிகமாக அந்த கருவியில எல்லா இணைப்பையும் அதை கொடுத்துடுறோம். அந்த ஹிருதயத்துல என்ன தோஷம் இருக்கோ அந்த ஹிருதயமும் ஒரு மிஷின் மாதிரி, இப்ப வண்டி பஞ்சரா போயிடுத்துனாக்கா அந்த டயரை கைட்டியம் வந்துட்டு பஞ்சர் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த சக்கரத்தை அந்த வண்டியில போட்டுற மாதிரி, ஹிருதயத்துல இருக்கிற என்ன தோஷமோ அந்த தோஷத்தெல்லாம் சரிப்படுத்திட்டு மறுபடியும் பழையபடி அந்த கனெக்ஷன் எல்லாம் எடுத்து இதுக்கு கொடுத்துருவோம். இது கொடுத்துட்டு போனாக்கா இது சரியா போயிடும் அவ்வளவுதானே தவிர, எங்களை பொறுத்த வரைக்கும் ஹிருதயத்துக்குள்ள அந்தராத்மாவாக பெருமாள் எழுந்தருள் இருக்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இது இது வந்து ஒரு வைத்தியத்துல இருந்துருக்கிற ஒரு விஷயம் என்பதாக சொன்னார். இப்போ இதை கேட்ட உடனே ஒரு நாத்திக்கு நான் இருக்கிறவளுக்கு என்ன தோணும், இதா இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிருக்கா, ஹிருதயகுகைக்குள்ள இருந்துருக்க அதுக்குள்ள ஒரு ஹிருதயத்துக்குள்ள தஹராகாசம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வெற்றிடம் இருந்துருக்கு, அந்த வெற்றிடம் தான் பரமாத்மாவுடைய ஸ்தானம், அந்த பரமாத்மா சர்வ குணங்களோட குணாஷ்டக விசேஷனாக அந்த எம்பருமான தியானம் பண்ணணும்னு தஹர வித்தியில சொல்லியிருக்குன்னு எல்லாம் சொல்லிருக்கோம். நாம இப்ப இந்த ஹிருதயத்தையே போய் தேர்த்து வச்சுடுறா, வேற ஹிருதயத்தை வச்சு வச்சுடுறா, அப்ப ஜீவன் எங்க போறது எங்க இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விசாரணை. கடைசியில ஒரு சித்தாந்தம் பண்ணார் சுவாமி அங்க இருக்கிற வித்வான்கள்லாம், ஜீவனுக்கு பிராயண இருக்கிற இடம் ஹிருதயமா இருந்தாலும் இந்த மாதிரி எதனா ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னா சரீரத்துக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் அது இருந்துக்கலாம் அணுவா இருக்கிறபடினால என்பதாக, அது பிரகாரத்துக்கு இந்த ஹிருதயத்திலயும் இருக்கலாம் எங்க வேணாலும் அது போறதும் வரதுமா இருக்கலாம் என்பதாக. இப்ப கேக்குற ஜாபாலி கேக்குற அந்த மிஷின் மாதிரி தானே இந்த சரீரம் இருந்துருக்கு, இந்த சரீரத்துல போய் யாருக்கு யார் சங்காதம் சம்பந்தம் இருந்துருக்கு, இது என்ன எங்க அப்பா எங்க அம்மான்னு எல்லாம் என்னத்துக்கு சொல்ல வேண்டது, இப்ப பயிரிடுறோம் பயிரிடுத்து அந்த பயிரெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நான் விளைஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த பூமி எங்க அம்மான்னு சொல்லி அதை எதனா கட்டிட்டு அழுதுன்னு இருக்குதா, இல்ல இதெல்லாம் எங்க அப்பான்னு சொல்லிட்டு அந்த பீஜம் வந்து தனக்கு அதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்கிற வெக்கலை கட்டிட்டு அழுதுன்னு இருக்குதா, ஒன்னும் இல்லை. ஆகையால அப்பா என்ன சொல்றது நீ என்ன கேக்குறது, பிரத்யக்ஷத்துல என்ன நடக்கிறதோ அத்தை பார்ப்பா வேற ஒன்னும் கிடையாது. பித்ரியம் ராஜ்யம் சமுத்திருஜ்ய சனார்ஹசி நரோத்தம ஆஸ்தாத்தும் காப்பத்தும் துக்கம் விஷமம் பகுகண்டகம். ஆகையால இது வேண்டாம், இது இப்படி இந்த காட்டுக்கு என்னத்துக்கு போயிட்டு இருக்கிறது, அப்பா சொல்றது அப்பா வார்த்தையை காப்பாத்துறதுக்கோசரம் நான் காட்டுக்கு போறேன்றதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பாட்டுக்கு வந்து சேர்ந்துரு. அந்யோ ராஜா தோமன்யஸ்து தஸ்மாத் குரு எதிர்ச்சது, ராஜா வேற நீ வேற, ராஜாக்கு உனக்கு என்ன சம்பந்தம், பீஜ மாத்திரம் பிதா ஜந்தோகம் சுக்ரம் சோனத்தமே வச்ச, வெறும் பீஜம்தான் அவரை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகையால நீ இந்த தர்மம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்காது, இது தர்மத்துல பார்த்துட்டு சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்ன யார் சொர்க்கம் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து நான் சொர்க்கத்துல இவ்வளவு நாள் ஜாலியா இருந்தேன்னு யார் சொல்ல போற, ஒருத்தரும் சொல்ல போறது இல்லை. நாம பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறத விட்டுட்டு இது சொர்க்கம் வருது நரகம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க, யாரான தப்பு காரியம் பண்ணவா அவ நரகத்துக்கு போயிட்டு ஐயோ நரகத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன்னு நானு
இந்த காட்டுல எனக்கு என்ன பண்ணுவான்னு நானு இந்த மாதிரி யாரா சொல்லி சொல்லிருக்காளா? ஒருத்தரும் சொல்லல. நரக்கத்தை போய் துக்கத்தை அனுபவிச்சுட்டு வந்தவாளும் துக்கத்தை அனுபவிச்சுட்டு வந்தேன்னு சொல்லல. சொர்க்கத்துக்கு போய் சொர்க்க சுகத்தை அனுபவிச்சவாளும் நான் சுகத்தை அனுபவிச்சேன்னு சொல்லல. இப்படி இந்த நேர பிரத்யட்சமா பாக்கிறது தவிர இந்த அனுமானமோ சப்தமோ இதெல்லாம் ஒரு பிரமாணமா ஆக்கி இதுக்காக அதுல சொல்லிருக்கு இதுல சொல்லிருக்குன்றதெல்லாம் வேண்டாம். யஜஸ்வ தேகி தீட்சஸ்வ தபஹா தப்யஸ்வ சந்தித சனாஸ்தி பரமித்யேதத்தை குரு புத்தி மகாமதே. லோகத்துல சொல்லிருக்கு யாகம் பண்ணு எஜேத சொர்க்கமா சொர்க்கம் போனா யாகம் பண்ணுன்னு சொல்லிருக்கு. யஜஸ்வான்னு சொல்லிருக்கு. எல்லாத்துக்கும் தானம் பண்ணு அப்படின்னா தானே நாராதி இனபானதந்தோ தானேன துஷந்தோ மித்ரா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா தானம் பரமம் வதந்தி. ஸ்ருதி சொல்லிருக்கு தானத்தினாலதான் எல்லாமே நடைபெறுகிறதுன்னு சொல்லிருக்கு. எங்க நாம பாத்திருக்கோம்? ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. யாகம் பண்ணோம்னு சொன்னாக்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. தபஸ் தபஸ் பண்ணணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. ஆகையால புத்திமானா இருந்துட்டு இருக்கிறவா பிரத்யக்ஷத்துல என்னென்ன நடக்கணுமோ அதை பண்ணிக்கோ. நீ என்னத்துக்கு அப்பா சொல்லிட்டேர் அம்மா சொல்லிட்டேர்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்கு போயிண்டு இந்த லக்ஷ்மணனையும் பாவம் ஆயிச்சுண்டு இவ ஒண்ணுமே தெரியாதவள சீதையும் ஆயிச்சுண்டு நீ காட்டுக்கு போயிட்டு இருக்கியே இது ஒன்னும் தேவையே இல்லப்பா நீ பாட்டுக்கு வந்து சேர். இத சொல்றாராம். யார் சொல்றவர்? யாரு? மகர்ஷி ஜாபாலி. இது யாரானா நாஸ்திகனா இருக்கவன் சொன்னான்னாக்க அதை பொருட்படுத்தாது போலாம். ஜாபாலி மகர்ஷியே இது சொல்றாராம். யாருக்கு சொல்ற? தர்மம் தெரிஞ்ச ராமனுக்கு அதர்மத்தை உபதேசம் பண்றாராம். அத பார்த்த உடனே ராமர் கை கூப்பிட்டு ஜாபாலி இடத்துல சொல்றாராம். ஜாபாலேஸ்து வச்சுத்வா ராம சத்ய பராக்கிரமா உவாச்ச பரையா சூத்தியா புக்யா விப்ரதிபன்னையா. இவர் இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணா கூட அவருடைய செயல்ல எண்ணத்துல எந்த மாற்றமும் ஏற்படலாம் ஏற்படல. பவான்மே பிரியகாமார்த்தம் வச்சனம் எதிஹோக்தவான். என்னிடத்துல இருக்கிற பிரீத்தினால இந்த வார்த்தையை சொல்லிருக்க. சாதாரணமா பெரியவாளா இருக்கிறவா பசங்க இருக்குன்னா பசங்களுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னாக்கா சில சில அனுஷ்டானங்கள் சில சில கர்மாக்கள் பரவாயில்லடா 1008 காயத்ரி பண்ணணும் காயத்ரி ஜபத்தன்னைக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ 3 மணிக்காலம் எனக்கு அவகாசம் இருக்காது போல் இருக்கா ஆஃபீஸ் போகணும் தூக்கம் வருது நேற்று எல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ போய் காசால உட்காந்து 3 மணிக்காலம் காயத்ரி பண்ணோன்றாரு 1008 காயத்ரி பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னா சரிடா குழந்தை போனா போயிட்டு போறது 108 காயத்ரி பண்ண போறோம் அப்படின்னா ஏன்னா அந்த குழந்தையினிடத்துல இருக்கிற பிரீத்தினால டேடே இது அப்படிலாம் வராதுரா இது சம்பத்சர பிராயஷ்டித்தம் இதை அவசியம் பண்ணணும்டா அதை சொல்றதுக்கு நிறைய பேர் தயங்குவாளாம். அந்த மாதிரி ஜாபாலிய பொறுத்த வரைக்கும் ராமனிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தினால ராமனுக்கு இதெல்லாம் ஒரு நாஸ்திகவாதம் பண்ணி இப்படியான வாரம்னு சொல்லி சொல்லியிருக்க. குலீனம் அகூலி அகுலீனம் வா வீரம் புருஷமானினம் சாரித்திரமேவ வியாக்கியாதி சுச்சிம் வா எதி வா சுச்சிம் அப்படின்னார். ஒரு மனுஷனை பார்த்து நல்லவன் கெட்டவன் சொல்றது எதனால? அவர்களுடைய பண்புனால அவர்களுடைய நடவடிக்கையினால அவர்கள் அனுஷ்டிக்கிற ஆச்சாரத்தினால அப்பதான் நல்லவன் கெட்டவன் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப நீ யோஜனை பண்ணி பாருங்கோ. ஆதிபத்திய சுபம் ஹித்வா கிரியாம் விதி விவர்ஜிதாம். அந்த நமக்காக ஏற்பட்ட கட்டளையை மீறி ஒரு காரியத்தை நாம பண்ணமானாக்கா லோக ஜனங்கள்லாம் என்ன சொல்றோம்? சத்தியமேவ ஈஸ்வரோ லோகே சத்திய தர்மஹா சதாசிரிதா. உலகத்துல சத்தியம்தான் பிரதானமானதாக இருந்துருக்கு. சத்தியம் பரம்பரகம் சத்தியம். சத்தியம்தான் உத்தமமானது. உத்தமமானதா இருக்கிறது சத்தியம்தான். இதை மாத்தி மாத்தி ரெண்டு சொன்ன எப்படி சொன்னாலும் இதுதான். இந்த சத்தியனும் சத்தியத்துல தான் சத்திய சர்வம் பிரதிஷ்டிதம். இது சத்தியத்தினாலதான் சொர்க்காதி லோகங்கள்லாம் கிடைக்கிறது. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே சத்தியமூலான சர்வாணி சத்தியான் நாஸ்தி பரம்பதம். எல்லாமே சத்தியத்தை தான் அடிப்படையாக கொண்டு இருந்துட்டு இருக்கு. அந்த சத்தியத்தை நாம கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்றதுன்றது இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப தப்பு. நைவலோபான் நமோகாத்வா
अज्ञानात्तमोन्वितः सेतुं सत्यस्य भेत्स्यामि गुरोः सत्य प्रतिश्रवः சத்தியமாகிற ஒரு சேத்து இருக்கு. அந்த சேத்துன்றது அணை. அந்த அணையை நாம் அஜ்ஞானத்தினாலேயோ மோகத்தினாலேயோ அதை நான் உடைக்கவே மாட்டேன். நான் இது உமக்கு தெரியாதது இல்லை. உமக்கு இது பூமிகி கீர்த்திகி யசகா லக்ஷ்மிஹி புருஷம் பிரார்த்தயந்தி சத்தியம் சமனுவர்த்தந்தே சத்தியமேவ பஜே ததா. யார் ஒருத்தன் சத்தியத்தை பின்தொடர்கிறானோ அவனிடத்துல தான் எல்லாம் வந்து சேர்றது. அந்த சத்தியத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு நீர் போய் இப்படி எனக்கு உபதேசம் பண்ணலாமா? லோகத்துல இருக்கிற சத்தியப்பிரதான் அதுவும் இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்கள்லாம் சத்தியப்பிரதானர்களாக தானே இருந்துருக்கா அப்படின்னு வரிசையா உபதேசம். அவர் ஜாபாலி சொன்னதுக்கு மறுப்பு சொல்றேர் ராமர். இது மொத்தத்தையும் வசிஷ்டர் கேட்டுருக்கு. ராமா, நீ சொன்னது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஜாபாலி நாஸ்திகவாதம் ஒன்னிடத்துல இருக்கிற பிரீத்தினால ஜாபாலி ஒரு நாஸ்திகவாதம் பண்ணார். அந்த நாஸ்திகவாதம் தப்புதான், வேண்டாம். நீ சத்தியத்திலேயே இருக்கேன்னு சொல்ற, அதுவும் நியாயமானதுதான் நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு விஷயம், ஒரு வழக்கத்தை நான் சொல்றேன். இது வழக்கம் ஆச்சாரம் அனுஷ்டானன்றது இருக்கு பாருங்கோ, இது சாஸ்திரத்தை காட்டிலும் மேற்பட்டதாக இருந்துருக்கு. எந்தெந்த இடத்துலாம் தர்மசாஸ்திரத்துல பிரத்யட்சமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சந்தேகம் வருதோ, அந்த சந்தேகங்கள் எல்லாம் ஆச்சாரத்தினால அனுஷ்டானத்தினால இதை தெரிஞ்சுக்கலாம். நம்போ தர்மசாஸ்திரம்ன்றது பெரிய சமுத்திரம். எதுக்கு என்ன பிராயஷ்டித்தம் சொல்லியிருக்கு, எதெல்லாம் எந்தெந்த காரியத்தை என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்குன்றது நமக்கு தெரியாது. இப்ப பாக்குறா ஒரு பெரிய ஒரு 10 பேர் சாப்பிட்றதுக்காக காத்துருக்கா, எல்லாரும் பட்னியா இருந்துருக்கா. ஒரு நேச்சர் இப்ப கிரகணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் நாள் கிரகணம், முதல் நாள் மொத்தம் சாப்பிடல, அது சாப்பிடாத இருந்துட்டு ராத்திரியும் போயிடுச்சு, மறுநாள் காரத்தால அது கிரஸ்தாசமனம் ஆயிடுச்சு, சூரிய கிரகணம், மறுநாள் காரத்தால சூரியனை பார்த்து பிற்பாடுதான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. இப்ப எல்லாரும் பட்னியா இருந்துருக்கா, இவாளுக்காக தளிகை பண்ற, தளிகை பண்ணச்சு அதுல ஏதோ ஒரு வஸ்து விழுந்துருத்து, அசுத்தமான வஸ்து விழுந்துருத்து, ஆகையில இது அசுத்தமா போயிட்டு இது மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்புறம்தான் சாப்பிடணும். இப்ப 100 பேர் சாப்பிடறதுக்கு காத்துருக்கா, இதுல இவ ஒரு 50 படி அரிசி சாதம் பண்ணி கொட்டிருக்கா, அதுல துணி உண்டு ஒரு இடத்துல விழுந்துருக்காக்க. இப்ப இதுல இத்தனை பேரை பட்னி போடுறது நியாயமா? இந்த அசுத்த வஸ்துல அசுத்தத்தோட கூட பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது நியாயமா? இது ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த மாதிரி வரைச்சு இதெல்லாம் வந்து தர்மசாஸ்திரத்திலேயே எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்ன, அதுல சில இடங்கள்ல நாம தான் தீர்மானம் பண்ணணும்ன்றது எழுதியிருக்கு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல ஒரு மரக்கால ஒரு களம் அரிசி சாதம் இருந்ததுன்னாக்க, அதுல எங்கேயான ஒரு மூலையில அசுத்தம் விழுந்துருத்துனாக்க, அந்த அசுத்தம் இருக்கிற இடத்த ஒரு முறம் சாத்தை எடுத்து வெளியில போட்டுட்டு மீதியே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஆச்சாரத்தினால அனுஷ்டானத்தினால ஏற்பட்டது. இத்தனை பேரை பட்னி போடுறதை காட்டிலும் இந்த பாகவதாலெல்லாம் சிரமப்படுத்துறத காட்டிலும் சின்ன ஒரு சின்ன விஷயம், சின்ன தப்பு, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. நான் ஒரு ஆச்சாரத்தை சொல்றேன், ஒரு அனுஷ்டானத்தை சொல்றேன். இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல எத்தனை எனக்கும் தெரியும், சூரியன்லேருந்து ஆரம்பிச்சு இந்த வம்சம் இருந்துருக்கு. உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் அந்த வம்சம் மொத்தத்தையும் சொல்ற. ராம தர்மமிமம் பிரேட்சிய குல தர்மானு சந்ததம் கர்த்துமர்ஹதி காக்குஸ்த மம மாசுஸ்த யாசனாம். குல தர்மத்தையும் பார்த்து தர்மத்தையும் பார்த்து நீ செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குல தர்மம்ன்றது என்ன தெரியுமா இல்லையோ, நம்மளுடைய குல தர்மம். அவர் வசிஷ்டர் சொல்ற, இங்க மொத்த பேரும் பார்த்தோமானாக்கா ஒத்தர் 2 பேர் இல்லை, இக்ஷ்வாகுலேருந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு சூரியன்லேருந்து ஆரம்பிச்சு உன்னுடைய வம்சத்துல எல்லாரும் ஜேஷ்டந்தான் ராஜாவா இருந்திருக்கா. இக்ஷ்வாகூணம் ஹி சர்வேஷாம் ராஜா பவதி பூர்வஜா, பூர்வஜே நஹவரா புத்திரா ஜேஷ்டா ராஜா பிஷிச்சதே. அந்த தமையன் இருக்கச்சே தம்பி எப்பவுமே ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதே இல்லை. இது முசல்மானுடைய ராஜ்யத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது சரித்திரம்லாம் நாம
அடுத்த காலத்துல கடைசி காலத்துல பாத்திருக்கோம், அப்பனை தூக்கி ஜெயில போடுறது, தமையனை தூக்கி உள்ள போட்டு அவனை கொண்டுட்டு தம்பி ராஜ்யத்துக்கு வர்றது, இதெல்லாம் நம்ம ஊர்லயே முசல்மான்கள் தான் முகமடியன் இதுல தான் நடந்திருக்கே தவிர நம்ம இதுல நடக்கல. ஆகையால இப்ப வசிஷ்டர் உபதேசம் பண்றார் ராமனுக்கு, அந்த குலக்கிரமத்துல வரக்கூடியதாக இருந்திருக்கிற விஷயத்துல நீ ஜேட்டனாக இருந்திருக்கிறதுனால அதுக்காக நீ வந்து ராஜசாசனம் நீ பண்ணையானா நன்னா இருக்கும். அதுக்காக தான்ப்பா நான் சொல்றேன், வா என்பதாக கூப்பிடுறா. பிராத்ரா சக பவிஷ்யாமி பிருத்திவியா பதிருத்தமாக விருதோ ராஜா ஹி கைகேய்யா மயா தத்வச்சனம் கிருதம் அன்றுதான் மோச்சயானேன பிதரம் தம் மகிபதிம். அப்பா போய் சொன்னவரா, அக்கா தப்பா நீ ராஜ்யசாசனம் பண்ணு, நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன், இது எவ்வளோ சொன்னாலும் கேட்கலையா, இதுக்கு மேலே வழி இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டார் பரதன். நான் இங்கே பிராயோபவேசம் இருந்துட்டுருக்கேன், நீ வரேன்னு சொன்னாதான் நான் இனிமே நான் வரப்போகிறேன், இல்லாட்டாக்கா நான் பிராயோ இங்கேயே நான் உயிர் நீத்துருவேன் என்பதாக சொல்லிட்டுருக்கார். சது ராமமவேட்சந்தம் சுமந்திரம் பிரேட்ச துர்மனாக குசோத்தரம் உபஸ்தாப்பிய பூமா வேவா வஸ்திதா ஸ்வயம் தமுவாச்சு மகாதேஜா ராமஹா ராஜரிஷி சத்தமஹ கிம்மாம் பரத குருவானம் தாத்த பிரத்யபவேட்சதே. பா இந்த பரதன் தகாத காரியம் பண்றான், இதை எல்லாரும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு அவர் ராமர் அவரை கையை பிடிச்சி தூக்கி இனிமேல் இந்த காரியத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லு, அனாவசியமான பிடிவு அதெல்லாம் பிடிக்காது. உத்திஷ்ட நரசார்த்தூல ஹித்வைத்தது தாருணம் விரதம் புறவரியா மிதா க்ஷிப்ரம் அயோத்தியாம் யாகி ராகவா. ஆகையால நீ அயோத்திக்கு போப்பா, இதெல்லாம் அவாவாளுடைய எப்படிப்பட்ட கடமையோ அந்த கடமையை நாம நிறைவேற்ற வேண்டியது தர்மமாக இருந்துருக்கு, நீ பண்ணணும்னு சொல்லி சொல்றான். இது மொத்தத்தையும் அங்க இருக்கிற மகரிஷிகள் தேவதைகள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காளாம். கேட்டு கடைசியில் ஒருத்தர் எவ்வளோ நான் இதான் இவா மாற்றி மாற்றி இது ரெண்டு பேரையும் பேசிட்டு இருப்பேன், ராமர் ராவா கூட்டா ராமர் வரமாட்டேன்றார், பரதன்னா ராமர் வராத போகமாட்டேன்றார். இப்படி பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தாலாம், பார்த்த உடனே அந்த மகர்ஷிகள்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலாம் பரதனை பார்த்து, நீங்க ரெண்டு பேர் பேசுறதும் ரொம்ப தர்மத்தை சொல்றதாக தான் இருந்துருக்கு, ஆனா ஒன்னு சொல்றேன் பரதனை பார்த்து சொல்றேன். ஸ்ருத்வா வயம் ஹி சம்பாஷம் உபயோ ஸ்பிருகையாமகே ததஸ்திருஷிகணாக க்ஷிப்ரம் தசக்ரீவ வதைஷிணா பரதம் ராஜசார்தூலம் வித்யூச்சு சங்கதாவதாக. பரதா நீ சின்னவனா இருந்துருக்க, உன்னை காட்டிலும் பெரியவர் தான் ராமன், ஆகையால பெரியவர் சொல்ற வார்த்தையை கேட்டுண்டு நீ காட்டுக்கு போறது தான் உத்தமம்னு தோன்றது. ஏண்டா இவ மகர்ஷிகள் ராமனு தான் சொல்லாம இல்லையோ, ராமா நீ காட்டுக்கு இருக்காத நீ இதுக்கு பத்து போயிடுன்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ, சொல்லலையா பரதனை சொல்றாளோ. ஏன் பரதனை சொல்றா, அங்கேயும் இவாளுக்கு வேண்டிய ஒரு காரியம்தான். ராமனை சொல்லிட்டாக்க ராவண வதம்லாம் நின்று போயிடுத்துன்னா என்ன பண்றது, கரதூஷண வதம்லாம் நின்று போயிடுத்துன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் ராமர் தண்டகாரண்யத்துக்கு போட்டோம், பரதர் நாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாளா. இவ ரெண்டுத்தையும் சொல்லிட்டு இனிமே உங்களோட நீ வரும பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு விரும்பல, உனக்கு என்ன சௌகரியமோ நீங்க பண்ணுக்கோ. ராம தர்மமிமம் பிரேட்சிய குல தர்மான சந்ததம் கர்த்துமருகதி காக்குஸ்தா மம மாதுஸ்தான். ஆனா பரதன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காரா, நம்மளுடைய குல தர்மத்தையும் பார்த்து இந்த தர்மமான விஷயத்தையும் பார்த்து நீ நாட்டுக்கு வரணும் காட்டுக்கு போகக்கூடாதுன்னு ராமர் பார்த்து பரதன் அவரிடத்துல பார்த்துட்டு இருக்காரா சொல்லிட்டு இருக்காரா. அந்த பரதனை ராமர் தொட்டு மடியில உட்காந்து வச்சுக்கிறான். அந்த ராமருடைய கரஸ்பரசம் பட்ட உடனேயே பரதனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது, அது ஒரு பரதனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுதான். தமங்கே பரதர் பிராதரம் கிருத்வா ராமோ வசனம் அப்ரவீத்து சாமம் நளினபத்ராட்சம் மத்தஹம்சஸ்வரஹா ஸ்வயம் ஆகதா துவாமியம் புத்திஹி சஜா வைணைகீச்சையா பிருஷ முத்தகசே தாத்த ரட்சிதம் பிருத்திவீமபி. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்குதே, இது எப்பேற்பட்ட எண்ணம், நீ இயற்கையாகவே ரொம்ப வினயத்தோடு இருந்துருக்கவர், ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகத்தினால உனக்கு இப்பேற்பட்ட வினயம் ஏற்பட்டிருக்கு, உனக்கு அதே சமயத்தில் ராஜ்யமும்
வீணா போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் வந்துட்டு இருக்கு. நமக்கு எத்தனையோ பேர் சுகிருத்துக்கள்லாம் இருந்துருக்கா, நமக்கு இந்த அமாத்தியாள் மந்திரிகள்லாம் இருந்துருக்காள், இவாள்லாம் ரொம்ப ரொம்ப புத்திமானா இருந்துருக்கா, இவாளால இவாளோட கூட மந்திராலோசனை அப்பப்போ ஆலோசனை பண்ணி நீ எல்லா காரியத்தையும் நீ பண்ண வேண்டியது. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தா கூட இவாளுடைய மந்திரிகளுடைய வார்த்தையை கேட்டு பண்ணையானாக்கா உனக்கு கட்டாயம் ஸ்ரேயஸ் தான் ஏற்படும். ஆகையால நான் சொல்றேன்ப்பா, நீ போய் ராஜ்யசாசனம் பண்ணு அப்படின்றாராம். அப்போ வசிஷ்டர் அங்க இருந்துருக்கிறான். வசிஷ்டர் சொல்றேர் அங்க ராமனை பார்த்து, ராமா நீ ராஜ்யத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்ற, அங்க நடக்கிறதா பரதனோ ராஜ்யசாசனோ, நீ வராத நான் ராஜ்யசாசனம் சொல்ற. இது ரெண்டு பேரும் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போனாக்க எவ்வளவு நாள் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன், அந்த வழிய நீ பண்ணிண்டேனாக்க ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த பாதுகை இருந்துருக்க, இந்த பாதுகையை நீ கொடுத்தையானாக்கா ஏதே பிரயத்த சம்ஹிருஷ்டா பாதுகை ஹேமபூஷித்தே அயோத்தியாயாம் மகாப்ராஜ்ஞ யோகக்ஷேமகரே தவ, ஏதே பிரயத்த சம்ஹிருஷ்டா பாதுகை ஹேமபூஷித்தே, ஹேமபூஷிதமாக பொண்ணு ஏழைச்சதாக இருந்துருக்கிற இந்த பாதுகைய நீ பரதனுக்கு கொடு, கொடுத்தையானாக்கா அப்போ அயோத்தியாயாம் மகாப்ராஜ்ஞ யோகக்ஷேமகரே தவ, இந்த அயோத்தியிலுக்கு ஒரு யோகக்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இது ஆறுது. ஆகையால அவசியம் நீ இந்த பாதுகையை கொடுத்துரு இது என்பதாக சொல்லுகின்ற. இப்போ இந்த பெருமாள் அந்த பாதுகைய பரதனுக்கு கொடுக்குற, இந்த பரதனுக்கு கொடுக்கறதுனால என்ன என்ன ஒரு பெரிய விஷயம் ஏற்படும் அதுதான் இங்க சொல்ற பாதுகைக்கு. ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ அதிரோஹார்ய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே, ஹேமபூஷிதே பாதுகே, ஹேமபூஷிதமாக இருந்துருக்கிற இந்த பாதுகையானது இந்த பாதுகை மேல ஏறி நிந்தண்டு அதிரோஹ அதுல ஏறி நின்று நீ எனக்கு கொடுத்தையானாக்க ஆரிய ராமனே இது பாதுகாபியாம் பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷித்தே அதிரோகம் ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்ததா, இந்த பாதுகைகள் தான் உலகத்துல எல்லாருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கன. ஆகையால இதை பண்ணணும் அப்படின்னா ராமரும் இதை கேட்ட உடனே சோதி ருஷ்ய நரவியாக்ரஹம் பாதுகே வியவமுச்சத காயச்சதி சுமஹா தேஜா பரதாய மகாத்மனே, அவரும் பரதனுக்கு அந்த பாதுகை அந்த பாதுகை மேல ஏறி நின்றுட்டு அந்த பாதுகைய அப்படியே கொடுக்கிறேரா பரதனுக்கு கொடுக்கிறேரா. கொடுத்த உடனே அத பரதன் வாங்கிக்கிறேரா, பரதன் வாங்கிட்டு தலையில எடுத்து வச்சுக்கிறேரா. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த பாதுகைக்கு ஏறி நிக்கிறதுக்கு என்ன காரணம், ஏறி நின்று கொடுப்பானே அப்படியே கொடுத்துருக்கலாம் இல்லையே பாதுகைய, அததான் சொல்ற வேற ஒண்ணும் இல்ல முக்கியமான காரணம். நியத மதிரோகத்வம் அநாதேய சக்தி நிஜ சரண சரோஜே சக்தி மாதாது காமஹ சகதமிதரதாத்வம் நியத்ய ராமோ விஜன்ஹே த்ரிஷது பதித பூமௌ தண்டகாரண்ய பாகே. அந்த பாதுகை மேல இவர் ஏறி நின்றதுக்கு காரணம் பாதுகையினுடைய சக்தி மொத்தத்தையும் இவர் ஏத்துக்கிறாராம். அந்த பாதுகையினுடைய சக்தியை ஏத்துக்கிறதுனால அதனாலதான் தண்டகாரண்யத்துக்கு நடந்து போறே பாதுகை இல்லாத நடந்து போறே, அங்க கல்லும் முள்ளுமா இருந்துட்டு இருக்கு. அந்த திருவடி பாதுகை இல்லாத நடந்து போகச்சே கல்லும் முள்ளுமா இருந்துருக்கிற இடத்துல எப்படி இவரால் போக முடிகிறது, இது பாதுகையினுடைய சக்தியை இவர் ஏற்றின்றதுனால தான் அதுக்காக ஏற்றின்றேன்னு ஒன்று சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ராமருடைய சக்தி மொத்தத்தையும் அந்த பாதுகைக்கு கொடுக்குறேராம். ராஜ்யசாசனம் பண்ணுறதுக்கு ராமருக்கு ஜேஷ்ட புத்தராக இருந்துருக்கிற ராமருக்கு இருக்கிற சக்தி மொத்தத்தையும்
பாதுகைக்கு கொடுத்துட்டு பாதுகைய பார்த்து ராஜசாசனம் பண்ணுன்னு சொல்றதுக்கு உண்டான திறமையை ஏற்படுத்துறையர் என்பதாக சொல்லணும். இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இந்த இடத்துல. பாதுகைக்கு என்னன்னா, பரதநடத்துல ராமன் சொல்ற, இப்ப 14 வருஷம் நீ ராஜ்யசாசனம் பண்ணின்று, பாதுகையை வச்சுட்டு ராஜ்யசாசனம் பண்ணின்று, 14 வருஷம் முடிஞ்ச உடனே நான் உனக்கு நான் வந்து உன் இந்த பாரத ராஜ்யபாரத்தை நான் ஏத்துக்கிறேன், நீ இனிமே விசாரப்படாத அப்படின்னு சொல்ற. சரி, நீ சொல்ற பிரகாரம் செய்வேன்றதுக்கு என்ன அட்ராக்ஷன் கேக்குற, நான் பாதுகைய உனக்கு பணயமாக வைக்கிறேன்ற. அந்த பாதுகையினுடைய எது பணயமாக வைக்கிற வஸ்துவோ அதுக்கு பிரபாவம் அதிகமாக இருக்கணும். இப்போ நாம் ஒரு 1000 ரூபாய் வந்து ஒரு அடகு கடையிலேருந்து வாங்கினோம்னாக்க, இந்த 1000 ரூபாய் வாங்கிறதுக்கு 2000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள வஸ்துவை பணயமாக வச்சாதான் 1000 ரூபான்றது வாங்க முடியும். இப்போ பெருமாள் திரும்பி வர்றதுன்றது இந்த இடத்துல சாதிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு பணயமாக வைக்கிறது எது தெரியுமா? பாதுகைய. மறவடியை தம்பிக்கு வன் பணயம் வைத்து போய் வானோரு வாழ, செருவுடைய திசை கருவம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில், திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓதலிக்கும் ஒளியரங்கமே. பெரியாழ்வார் சொல்றார், மறுபடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து பானோர் வாழ என்பதாக சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல சொல்றார். பாதாவனி பிரபவதோ ஜகதாந்திரயாணம் ராமாதபி தமதிகா நியதம் பிரபாவாத்து. உன்னுடைய பிரபாவம் இருக்க ராமருக்கு உண்டான பிரபாவத்தை காட்டிலும் அதிகமாக இருந்துருக்கு. ஆகையாலதான் பரிபணம் பவதி பவித்ரி. அந்த ராமனுடைய திருவடியே வேணும் திருவடி வேணும்னு நினைக்கிறவனுக்கு இது பணயமாக வைக்கப்பட்டிருக்குனாக்க திருவடியை காட்டிலும் பிரபாவம் அதிகமாக இருந்திருக்கிறது. நீதானே ஆகையால ஒன்னதான் வச்சிருக்க என்பதாக சொல்றாராம். சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சொல்றார் இந்த இடத்துல, ராமர் மாதிரி சத்தியசந்தனாக இருந்திருக்கவா யாருமே கிடையாது. அந்த ராவணனுடைய சத்தியசந்தனாக இருந்திருக்கிற ராமனுக்கு அப்பாவனுடைய ஒரு வார்த்தை இருக்க, அதை பரிபாலனம் பண்ணணும்ன்றது சொல்றது. அப்பாவனுடைய வார்த்தையில அதாவது ராமர் காட்டுக்கு போகணும், தசரத பரதன் நாட்டை ஆளணும் அப்படின்றது ரெண்டு விஷயம் இருந்துருக்கு. ராமர் காட்டுக்கு போறதுன்றது வேணா சரியா போயிடுத்து, பரதன் நாட்டை ஆகணும்னு சொல்றது இருக்க அது இவர் பண்ண முடியல. இதுக்காக தான் இவர் பாத்திரம் இவர் ரெண்டு இது அவருடைய வார்த்தை பூர்ணமாகணும் அப்படின்னு சொல்றதுக்காக வாக்கே கரிங்கசி பிதரு விகிதே பிதிருப்தியா மாத்தரும் மனோரத மசேஷமவன் ஜயிஷ்யன்னே. அம்மா கைகேயி ஆசைப்படுறா, பரதனுக்கு முடிசூட்டணும்னு ஆசைப்படுறா, அது நடக்கலையே, பரதன் முடிசூட்டிக்க மாட்டேறேன்னு சொல்லிட்டான்னா நான் சூடி விடுறேன் பரதனுக்கு முடி. எத்த கொண்டு மன்னிதரா ரகுபதி பரதஸ்யதேனே மாதா த்வயைவ மணிபௌளி நிவேச லக்ஷ்மி. உன்னையே பாதுகையே அதுவே ஒரு பெரிய மணிமயமான கிரீட்டமா, இந்த கிரீட்டத்தை வச்சு அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு விடுறாராம். பாதுகையை தலையில ஏழை பண்ணி போறார். அந்த ஏழை பண்ணி போறத பார்த்த உடனே இந்த கிரீட்டம் பரதனுக்கு இது பாதுக்க கிரீட்டமான ஆட்டம் ஆயிடுத்து. அவர் அம்மாவனுடைய பரதனுடைய அம்மாவனுடைய கைகேயினுடைய ஒரு எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறேர், முழுசா பூர்த்தி பண்ணி வைக்கிறேர் என்பதாக சொல்லுகின்றார் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட பாதுகைய பெற்றுக்கொண்டு பரதன் போறே. அப்ப சொல்லி விடுறே, இந்த பாதுகையை எடுத்துட்டு போறேன், 14 வருஷம் இந்த பாதுகைய அந்த சிம்ஹாசனத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நான் ராஜ்யசாசனம் பண்றேன். நானு 14வது வருஷத்துக்கு மேல ஒரு க்ஷணம் நீர் வராது போயிட்டேன்னா கூட சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேக நிரகூத்தமா
न द्रक्ष्यामि यदित्वां तु प्रवेक्ष्यामि हुतासनम। ना उन्न पाकलेनाक ना अग्नि प्रवेशम पन्निडुवा। इदु मात्र ज्ञापकम वच्चुको। पैनालावदु वर्षत्ल नीर कट्टायम वंदुडनुम। नीर अदुक्काहदा ना सोल्रा अप्प सोल्लि अनुप्रे राम रामर अप्पडिये ना वंदुडरा नाने नी ஒரு காரியம் அங்க போனையானாக்க ராஜ்ய பரிபாலம் நன்னா பண்ணு மாதரம் ரட்ச கைகேயீம் மாரோஷம் குருதாம் பிரதி மயா சசிதயா செய்வ சப்தோசி ரகுநந்தன பரத நீ எனக்கு ஒரு பிரதிஜை பண்ணணும் என்ன பிரதிஜை வேண்டி கிடக்கிறது நீ என்ன சொன்னியோ இல்லையோ பதினாலாவது வருஷம் வரலன்னாக்க நான் அக்னியில இறங்கிடுவேன்னு சொல்றியோ இல்லையோ நான் ஒண்ணு ஒண்ணு கேட்கிறேன் உங்க அம்மாவை நீ கோச்சிக்கவே கூடாது உங்க அம்மாவனாலதானே இப்படி ஒரு அவப்பெயர்லாம் வந்ததுன்னு நீ சொல்றியே இதை கோச்சிக்கவே கூடாது என்ன பண்ணும் மயாச்ச சீதையா செய்வ சப்தோ திருகுநந்தன எம்மேலையும் சீத மேலையும் சத்தியம் பண்ணி சொல்லு நான் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி பரதனை அங்கேருந்து கிளம்புறான் பரதனுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் வேற யாருக்குமே கிடையாது பிரதமோதாஹரணாய் பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் என்பதாக சுவாமி தேசிகன் பாதுகா சகசவத்தில் சொல்றார் யார் ராமனிடத்துல சிறந்த பக்தி வச்சுட்டு இருக்கவர் அப்படின்னு சொன்னா முதல்லதாக இருக்கிறவர் யார் என்ன பரதன் தானா அப்பேற்பட்ட பரதன் பரதனுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது சுவாமிக்கு எது அபிமதமான விஷயமோ அதுதான் தனக்கு அபிமதமான விஷயம் தனக்குன்றது ஒன்றும் கிடையாதுன்றதுதான் அப்படிப்பட்ட பெரிய தத்துவத்தை சொல்றார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்றார் சிஷ்யாளா இருந்திருக்கவா தாசாளா இருந்திருக்கிறவாளுக்கு எந்த காரியம் செய்யறது எந்த காரியம் செய்யாததுன்றது தீர்மானிக்கிறது எதை கொண்டுனாக்க சுவாமியினுடைய பிரீத்தியும் சுவாமியினுடைய பிரீத்தியை கொண்டு அந்த காரியத்தை செய்யறது சுவாமியினுடைய அப்ரீத்தியை கொண்டு அந்த காரியத்தை நாம செய்யாத இருக்கிறது அப்படி நாம நடந்துக்கணும் இதுதான் ஈஸ்வர சிருஷ்டியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நாமும் எம்பெருமானுக்கு பிரீத்திகரமான காரியத்தை செய்ய வேண்டும் எம்பெருமானுக்கு அப்ரீத்திகரமான காரியத்தை செய்யக்கூடாது என்பதாக சுவாமி நம்மாழ்வார் பிரமாண ஸ்தோத்திரம் பண்றார் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து உமக்கு மோட்சம் கொடுக்குறேன் வரையறா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதுக்கு நம்மாழ்வார் சொல்றார் மோட்சம் கொடுக்குறேன் வரேன்னு சொன்னாக்க மோட்சத்தும் கொடுத்தா என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம் மோட்சம் போனா என்ன உனக்கு தெரியாதுன்னா அங்க போனா பசியே இருக்காது பிணியே இருக்காது எந்த நோவும் இருக்காது அந்த மூப்புன்றது இருக்கு பாருங்க வயசான கழத்தன்மைன்றது இருக்கவே இருக்காது எந்த ஒரு சாயம் பூசுறதும் நாம பண்ண வேண்டாம் இயற்கையாகவே நித்திய யுவாவா இருந்துருக்கலாம் அதே மாதிரி சத்தியகாமகா சத்திய சங்கல்பான்னு நம்மளுடைய எண்ணம் பிரகாரம் காமான்னி காமரூப் என சஞ்சரன்னு நம்ம ரூப அநேக ரூபங்களை எடுத்துட்டு நாம எங்க வேணாலும் சஞ்சரிக்கலாம் எதை வேணாலும் சாப்பிடலாம் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் நானுன்னு கேட்கிறேன் சொல்றேன் பெருமாள் அப்படியானா எனக்கு வேண்டாம் ஏன் அப்படி சொல்ற எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய திருவடி தான் எனக்கு வேணும் அந்த திருவடி நான் வந்து அங்க கைங்க சீவை குண்டத்துல வந்து கைங்கரியம் பண்ணாக்க உனக்கு அது உகப்பாக இருக்கும் அப்படின்னு நீ சொன்னையானாக்க அந்த சீவை குண்டத்துக்கு வரத்துக்கோ எனக்கு மோட்சம் கொடுத்தா எனக்கு அதை பத்தி பரவாயில்ல ஆனா எனக்கு எனக்கு உகப்புக்காக நீ எனக்கு சீவை குண்டம் கொடுக்கறேன்னு சொன்னையானாக்க அந்த சீவை குண்டம் எனக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரான் அதான் அந்த பாசுரம் எம்மா வீட்டு திறமும் சர்ப்பம் என்கிற பாசுரத்தினால சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார் ஆச்சரியமான பாசுரம் எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னா உன்னுடைய திருவடிதான் வேணும் வேற ஒன்னும் எனக்கு வாண்டாம் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து உள்ளை கைமா தொன்பம் கடிந்த விரான் அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே இதுதான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இன்னைக்கும் சடாரி சாய்க்கிறதுன்ற
ஒரு சம்பிரதாயம்ன்றது இங்கதான் இருந்துருக்கே தவிர வேற எங்கேயும் கிடையாது. இத முதல் முதல்ல காண்பிச்சு கொடுத்தவர் யாருன்னா பரதாழ்வான் தான். அவர் பண்ணி கொடுத்தத நம்மாழ்வாரும் பின்பற்றி சொல்றார், அதை பார்த்து சொல்றார். இப்போ அதை சாத்தின்றி அந்த பாதுகைய பல்லையில சிரஸ்ல ஏழை பண்ணிட்டு அங்கேருந்து வந்துருக்கேறாம் பரதன். அதை பார்க்கச்சேயே நித்தியசூரிகள் மாதிரி இருந்த பௌர ஜனங்கள்லாம் பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் கொண்டாடுறாளாம், சந்தோஷிக்கிறாளாம். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியமா என்னன்னு சொல்றது. பரதன் தலையில ஏழை பண்ணிட்டு பாதுகையை ஏழை பண்ணிட்டு வரையறே இவருக்கு வந்தி வைத்தாளிக்காளாக ஆயிட்டாளாம். அந்த பாதுகைக்கு இவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றவாளாகவும் அவளை எழுப்புறவாளாகவும் இப்படி ஜனங்கள் மொத்தம் ஆயிடுச்சான். அப்போ எல்லாம் இது பெரிய பரிவட்டம் கட்டிண்டு அந்த பாதுகைக்கு கைங்கரியம் பண்றதுக்காக பறைசாத்துபவராக பரதர் எழுந்துள்ளிருக்கார். இத பாதுகையை ஏழை பண்ணிட்டு எல்லாம் அங்கேருந்து அயோத்தியக்கு வர, அயோத்தியை பார்த்தவானாக்க அயோத்தியை சூன்யமா இருந்துருக்கு. தசரதர் இல்ல, ராமர் இல்ல, யாருமே இல்லாத சூன்யமா இருந்துருக்கு. இனிமேல் இந்த அயோத்திக்கு வரல, 14 வருஷமும் அயோத்திக்கு வெளியில இருந்துருக்கிற நந்தி கிராமத்துல இருந்துட்டு அந்த நந்தி கிராமத்திலேயே சிம்ஹாசனத்துல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த பாதுகையின் இடத்துல நிவேதனம் பண்ணி ராஜ்யசாசனம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட. அவ அம்மாக்கு கௌசல்யா சுமித்ரா முதலியவர்கள் அயோத்தியில இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணிட்டு இவரும் நந்தி கிராமத்துக்கு மந்திரிமார்களோட வந்துட்டேறான். அந்த வந்த உடனே அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம். வசிஷ்ட முக்கை விஹிதாபிஷேகம் ராஜ்யாசனே ராம நிவேச யோகே துஷ்டாவரங்கேஸ்வர பாதரக்ஷே பிராதேதசஸ்தாம் பிரதம கவீனாம். கவீனாம் பிரதம, கவிகளுக்கெல்லாம் முதன்மையாக இருந்திருக்கிற ஆதி கவியான்னு சொல்லப்படுகிற வால்மீகி பகவான் வண்ண ஸ்தோத்திரம் பண்ணார். எப்போ ராம நிவேச யோகே ராஜாசனே, ராமன் வீற்றிருக்கத்தக்கதாக இருந்திருக்கிற ராஜ்யாசனத்துல போய் சிம்மாசனத்துல வசிஷ்ட முக்கை விஹிதாபிஷேகம் அபிஷிஞ்ச நரவியாகிரன்னு கடைசியில பட்டாபிஷேகம் பண்ண போறார். அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்ன பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம் வசிஷ்டர். அந்த ஜல்லத்தினால அபிஷேகம் பண்ணி பாதுகா பட்டாபிஷேகம் பண்றார். இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தினால சகல சமிருத்தியும் உண்டாருது, லோகக்ஷேமம் விதாஸ்திதான்னு எல்லாம் மூணு லோகத்திலையும் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பிராத்தாபிஷேகா முனிபாதரக்ஷே பிரதாபமுக்ரம் பிரதிபாத்யமானா சதாச பிருத்வீம் பவதி யதாவத் சாகேத சிம்ஹாசன சர்வபௌமி சாகேத சிம்ஹாசன சர்வபௌமி. அயோத்தியா சிம்ஹாசனத்துல உட்கார்ந்திருக்கவளாக இருந்திருக்கிற அகண்ட பூமண்டலேஸ்வரியாக இருந்திருக்கிறவள் அந்த பாதுகா தேவி. சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ற ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் பண்ணல, 1008 ஸ்லோகம் பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லி சொல்ற. பிராப்தாபிஷேகம் அந்த சாகேத சிம்ஹாசனத்துல பூமண்டலத்துக்கெல்லாம் அதிபத்னியாக அபிஷேகம் பண்ணவற்றளாக இருந்திருக்கிற பாதுகா தேவி அவ எப்படி சசாச பிருத்வீம் லோகம் மொத்தத்தையும் ஆண்டாளாம். எப்படி பிரதாபமுக்ரம் பிரதிபத்தியமானா, உக்ரமான பராக்கிரமத்தை கொண்டு பகைவருக்கு பயங்கரமாக இருக்கிற பராக்கிரமம் பூமியை யதாவது எப்படி பண்ணணுமோ அப்படி ரட்சிச்சாளாக இருந்திருக்காளாம். ஒரு அபிஷேக பத்தின்னு சொல்லிட்டு அந்த பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் பண்ற, அதாவது பாதுகா தேவிக்கு பட்டாபிஷேகம் பண்றத ஒரு பத்தி முழுக்க சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த பாதுகா தேவிய நந்தி கிராமத்துல சிம்ஹாசனத்துல எழுந்தருள பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி பூரித்து போனார். இதே விஷயத்துல கடைசியில பாருங்கோ லோகத்துல நடக்கிறது எப்படி, நாம ஒண்ணு நடக்கிறது பெருமாள் ஒண்ணு நடத்தி வைக்கிறார் அப்படின்ற, அது ராமன் விஷயமாக இருந்தாலும் இதுதான் நடக்கிறது. இது அயோத்தியா காண்டத்துல இவ்வளவு தூரம் சொன்ன விஷயம் மொத்தத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சங்கிரகிச்சுட்டார். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம்
मातः वव्रे तदिह भरते सत्यवादी ददौ च चिन्तातीतः समजनि तदा पादुकाग्र्याभिषेकः दुर्विज्ञानस्वहृदयमहो தெய்வமத்ர பிரமாணம். நாம ஒன்னு நினைக்கிறோம், தெய்வம் ஒன்னு நினைக்கிறதுன்னு சொல்லுவோம். பெருமாள் ஒன்னு சொல்றார், அந்யோகன்ய சிந்தைதி சச்சந்தம் விததாம்பியம். நீங்கெல்லாம் என்ன வேணா என்ன வேணா நினைச்சுட்டு போங்கோ, நான் எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நான் பண்ண போறேன். இந்த அயோத்தியா காண்டத்துல நடந்த நிகழ்ச்சி மொத்தத்தையும் ஒரு ஸ்லோகத்தால சொல்றார் சுவாமி தேசிகன். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம், முதல் சர்க்கத்துல சொல்ற அந்த அண்ணனுக்கு நமக்கு வயசாகி போச்சு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்ன்றத தீர்மானம் பண்றார். இது பிதுரபிமதம், தகப்பனார் மிகவும் விரும்பி பண்ணினது. சரி, தான் ஒத்தனே தீர்மானம் பண்ணி இவரை பட்டாபிஷேகம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சோன்ற ஒரு இது கூடாது, ஜனங்களுக்கெல்லாம் அது சம்மதமா இருந்துருக்கா அப்படின்னு பார்க்கணும்னார். அந்த பரிஷத்து பெரிய சபையை கூட்டு கேட்கிறார், நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார். அது ஜனங்கள்லாம் சொல்றா, சம்மதஞ்ச பிரஜானம் இச்சாமோகி மகாபோகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். நான் ராவண பட்டணத்து பட்டத்து யானை மேல சத்ருஞ்சயன் மேல ஏறி உட்காந்து அம்பாரியில ஏறி உட்காந்து வெண்கொற்ற கொடையின் கீழே யுவராஜமாக பார்க்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் சொல்றாராம். சம்மதஞ்ச பிரஜானாம் அப்படின்னு. ஆனா இது எல்லாம் இவா ரெண்டு பேருக்கும் நடந்தது. உள்ள போனா என்ன பண்ற, கைகேயி சொல்ற, மாதா வவ்ரே ததிக பரதே, எந்த ராஜ்ய ராமனுக்கு நீர் கொடுக்கிறேன்னு சொல்றாரோ அந்த ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்கணும்னு சொல்றார். எந்த சம்ஹாரத்தை கொண்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம்னு நீர் சொல்றாரோ அந்த சம்ஹாரத்தை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி கைகேயி சொல்றா. இத தெரிஞ்சிருக்க சத்யவாதி ததௌச, சத்தியவாதி அப்படின்னு சொல்லச்சே ரெண்டு பேரும் சத்தியவாதியாக இருந்துட்டு இருக்கோம். ராமரும் சத்தியவாதி, இவர் பரதனும் சத்தியவாதி தான். அந்த சத்தியவாதியாக இருந்துட்டு இருக்கிற ராமன் தனக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய சத்தியசந்தனாக இருந்துட்டு இருக்கிற அந்த இதை கொடுத்துட்டேறான். பரதனிடத்துல இருக்கட்டும்னு ராமர் கொடுத்தேன்னு சொல்லலாம். இவரும் சத்தியவாதியாக இருந்துட்டு இருக்க பரதனும் அந்த லோகத்துல இருக்கிற இக்ஷ்வாகு வம்சத்துக்கு இருக்கிற முறைப்படி தனக்கு வேணும்னு சொல்லல, அத ராமனுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு கொடுத்தாராம். சிந்தா தீதா சமஜனி ததா பாதுகாக்ரியாபிஷேக, யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணு நடந்துதான். ஒண்ணு ராமரானா பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், இல்ல பரதனானா பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். ராமனும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல, பரதனும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம். யார் நடந்தது தெரியுமா? பாதுகாக்ரியாபிஷேக, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுதான். துர்விஜான ஸ்வஹ்ருதய மகோ தெய்வமத்ர பிரமாணம், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுன்னு இல்ல, தெய்வமத்ர பிரமாணம், பெருமாள் தான் இதுக்கு காரணமாக பிரமாணமாக இருந்திருக்கு. பகவத் சங்கல்ப பிரகாரம் தான் எல்லாம் நடக்குமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்காதுன்றத தெரிவிக்கிறது. இது ராமாயணத்துல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விசேஷத்தை ஒரு தர்மத்தை சொல்லும்படியாக இருந்துருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நமக்கு தெரிவிக்கிறது எத்தனையோ சூக்ஷமான தர்மங்கள் மொத்தத்தையும் இந்த இடத்துல ராம இந்த அயோத்தியா காண்டத்துல ஜாபாலி வாக்கியத்துக்கு ராமர் பதில் சொல்றார். கஷ்டித் சர்க்கத்துல வரச்சு கௌசல்யக்கு பதில் சொல்ற மாதிரி பரதன் சொல்ற வார்த்தை எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற செயல சொல்றார். பரதனை மடியில உட்காந்து வச்சுட்டு ராமன் பரதனை கேட்கிற கேள்வியில ராஜ்ய சாசனம் எப்படி பண்ணணும்ன்றத நமக்கு தெரியப்படுத்துறார். ஒரு பிள்ளையாக இருந்துட்டு இருக்கிறவன் தகப்பனார் இடத்துல எப்படி நடக்கணும், ஒரு மாட்டு பொண்ணு எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும் கணவன் இடத்துல, பசங்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு லோகத்துக்கு உண்டான தர்மம் மொத்தத்தையும் கொட்டிட்டார் இந்த அயோத்தியா காண்டத்துல வால்மீகி பகவான். இங்க நடந்த நிகழ்ச்சிகள் மொத்தத்தையும் வால்மீகி பகவானாலதான் நம்மள சொல்ல முடியும். என்ன, அவர் ஹசிதம் பாஷிதம் செய்வன்னு அந்த ராமாவதார காலத்துல நடந்தது மொத்தத்தையும் பிரம்மாவனுடைய பிரசாதத்தினால அனுகிரகத்தினால பிரத்யக்ஷமா பார்த்து
புக்கு எழுதினவரா இருக்கிறபடினால நாம இப்ப நாம ராமாவதாரத்துல நடந்ததை சேவிக்கிற மாதிரி அனுபவிக்க முடியறது வால்மீகி பகவானுடைய விஷயம். அப்பேற்பட்ட அனுபவத்தை நமக்கும் கொடுத்திருக்கார் இந்த தர்ம வேத தர்ம பிரச்சார சபா மூலமாக. இந்த பாக்கியத்திற்கு தலையில்லால் கைமாறு எதுவும் இல்லை என்றே நான் சொல்ல வேண்டும். ஆகையால அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிரமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.